ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். இப்போ நம்ம யாரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, உங்கள் மீனவன் கிங்ஸ்டன் அண்ணனை பார்க்க போகிறத ஒரு லாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியா வந்துச்சு. அதை போடுறதுக்காகவே இப்போ நாங்கள் காலைல கிளம்பி நாங்கள் ரயில்வே கேட்டில் மாட்டிக்கிட்டோம். அவர் எங்களை டயத்துக்கு வர சொல்லியிருந்தார், பட் எங்களால் போக முடியல, கேட்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அதனால் ட்ரெயினை வாய் பார்த்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே போய் என்ன நடக்குது, அந்த கிங்ஸ்டன் ப்ரோ வந்து எப்படிலாம் பேசுகிறாருன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கேட் ஓப்பன் பண்ணோடனே நாங்கள் அவ்வளோ ஸ்பீடாக பைக்கில் கிளம்பினோம். பட்டு வந்து சரண் தம்பி என்ன பண்ணாப்புலனா, பின்னாடி உட்காந்துட்டு பயந்துக்கிட்டே தம்பி வந்து கழுத்தை பிடிச்சி விட்டாப்புல, கைகாலெல்லாம் பிடிச்சி விட்டாப்புல. காலையில் பார்த்த வேலைக்கு நல்லா உடம்புலாம் போயிடுச்சு. தம்பி ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தாப்புல பின்னாடி. அங்கே அவ்வளோ ஸ்பீடாக போனோம், ஏன்னா டயத்துக்கு எங்களை வர சொல்லியிருந்தனால எங்களால் அவ்வளோ ஸ்பீடாக போனால் தான் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு எங்களால். இப்போ நம்ம மூக்கு எப்படி போகணுன்னா, நம்ம ராமநாதபுரம் கீழக்கரை ரோடு சக்கரக்கோட்டையிலேருந்து கீழக்கரை ரோடு நம்ம போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம ஏர்வாடி தர்கா ரோட்டில் நேராக போய் சாயல்குடி ரோட்டில் லெஃப்ட் எடுத்து ஒரு பார்த்தோம்னா ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு போர்டு இருக்கும். அங்கே மூக்குயர்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம். அங்கே நாங்கள் 4 பேர்கிட்ட கேட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படின்னு சொல்லி எங்களை போக சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் கூட ஸ்பீடை கம்மி பண்ணவே இல்லை, ஏன்னா எங்களை வந்து இந்த டயத்துக்கு வந்தால் தான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் ஸ்பீடாக போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு, எனக்கும் ஒரு பயம் இருந்துச்சு நாங்கள் ஸ்பீடாக போகிறது. பின்னாடி உட்காந்துட்டு சரண் வந்து ரொம்ப பயந்தான். நானும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எதனாலும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு தான் வண்டி ஓட்டினேன். இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அதுதான் அப்படிங்கிறதுனால அவரை பார்க்குறதுக்காக நாங்கள் அவ்வளோ ஸ்பீடாக போனோம். இப்போ வந்து நம்ம மூக்கையூர் அந்த ரோட்டுக்கு வந்தாச்சு. மூக்கையூர் போர்டு போட்டிருக்கு பாருங்கள். இங்கே வந்து நம்ம நின்றுட்டு நம்ம ஒரு ரெண்டு அண்ணன் உட்காந்துருந்தாங்க, அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம். அண்ணே போர்டு போட்டிருக்கு, எங்கிட்டு போகணும், எவ்வளோ தூரம் போகணும், என்ன ஏதுன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான்ப்பா, நீ நேராக போய்கிட்டே இருங்க, மூக்கையூர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் நாங்கள் ஸ்லோ பண்ணவே இல்லை, அவ்வளோ ஸ்பீடாக கிளம்பணும் அங்கேருந்து, ஏன்னா நின்று நாங்கள் கேட்குறதுலே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் ஸ்பீடாக தான் கிளம்பணும். அங்கே இருந்தோம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய் வந்து குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் வந்து நினச்சி அதையும் கழுத்து மேலே ஏறி முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் கிளம்பணும் பைக்கை. நான் அவ்வளோ ஸ்பீடாக போகும்போது தம்பி சரண் வந்து அந்த அலர்னாப்புல பின்னாடி உட்காந்துட்டு, ஜி பைய பொங்கஜி, பைய பொங்கஜி, பொறுமையாக பொங்கஜி அப்படின்னு சொன்னாப்புல. நம்ம அவங்கள போய் பார்க்கறது முக்கியம் இல்லை, அவங்க நம்மளை வந்து ஜிஹெச்ல பார்த்துட்டு போகிறாங்க ஜி அப்படின்னு சொன்னாப்புல. இந்த லாரி தாண்டினோன்னு நாங்கள் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு வேகத்தோட பெரிய வேகத்தோட வந்து அதில் ஏற்றினேன். ரெண்டு பேருமே பயந்துட்டோம். அதோட பயத்தில் வந்து தம்பி சரணுக்கு உச்சா வந்துருச்சு. அதோட ஜி நிப்பாட்டுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதோட நான் நிப்பாட்டி போயிட்டு வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு ஏருக்குள்ளே போயிட்டு வந்தாங்க. அதோட உள்ளே போய் ஒரு ஒரு ஏரியாவை நாங்கள் பார்த்தோம். சாதாரண கிராமம், உப்பளம் இருந்துச்சு, ஒரு பாலத்து பக்கத்தில் உப்பளம் இருந்துச்சு. அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழைய காலத்து சர்ச்சை நாங்கள் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ரெண்டு சர்ச்சும், அழகாக இருந்துச்சு ஊருக்குள்ளே போனோன்னு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி உள்ளே போய் அவர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கேயாவது இருப்பாப்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஊரை போய் பார்க்குறதுக்காக நாங்களாக உள்ளே போய் தேடணும் அங்கே எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. உள்ளே போய் தேடிட்டு அப்படி மெயினில் அப்படி கடற்கரைக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு சந்தோஷமாயிருச்சுங்க ரெண்டு பேத்துக்கும். வந்துட்டோம், மூக்கையூருக்கு வந்துட்டோம், கண்டிப்பாக நம்ம இன்டர்வியூ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள். பட் வந்து ஃபோன் எடுக்கலை, ஸ்பெல்மன் ப்ரோ வந்து ஃபோன் எடுக்கலை. அவர் வந்து
அது வேற பயம், ரெண்டு பேர் கடலுக்கு போயிட்டாங்களோ மீன் பிடிக்க போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்படி நடந்து போயிட்டே இருந்தானா ஊர் எப்படின்னா, அவங்க ஊருக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் மீனவன் தான் நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லுவோம். ஏன்னா அந்த ஊர் வந்து சாதாரண பழங்குடியினர் வசிக்கிற ஊர் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஊருக்கே ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி இருக்கிறதுனா உங்கள் மீனவன் மூக்கையூர் அவங்க டீம் தான் நான் சொல்லுவேன். அந்த தெரியுது பாருங்க, அதுதான் இலங்கை, இலங்கைன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு தெரியறது வந்து பாகிஸ்தான் நினைக்கிறேன். அங்கிட்டு தேடி பார்த்தோம், இங்கிட்டும் தேடி பார்த்தோம், அங்கிட்ட உங்கள் மீனவன் டீம் யாருமே இல்லை. கேமராக்குள்ளே வந்து நம்ம ஆங்கர் வந்து சரண் மட்டும்தான் வந்தாப்புல, வந்து பார்த்து சிரிச்சாப்புல, உயிரோடு கொண்டு வந்து இறக்கி விட்டீங்கன்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் சுரிஞ்சாப்புல. அப்படி அங்கேருந்து கிளம்பினோம். கிளம்பி ஒரு அண்ணன்ட்ட கேட்டோம், ப்ரோ அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எங்களை போக சொன்னாங்க. ஸ்பெல்மன் ப்ரோ வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம். அதோட ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் போட்டு ஒரு வீடு இருக்கும், அந்த வீடு தான் அவர் ஸ்பெல்மன் ப்ரோ வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் பார்த்தோம், ஒரு ஒரு ஏரியாவும் பார்த்தோம், அழகாக இருந்துச்சு. பட் வந்து சாதாரண ஒரு ஊர் தான் மூக்கையூர், நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கிராமம், குக்கிராமம் தான் சொல்லலாம். ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து பார்த்தோன்னே ஸ்பெல்மன் ப்ரோ வீடை வந்து பார்த்துட்டோம் நாங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவர் வீடு, பெயிண்டிங் பண்ணி அங்கேயே அவர் வீடு தான் அழகாகவே இருந்துச்சு. அந்த ஊரில் அவ்வளோ அழகாக டிசைனிங்காக பெயிண்ட் பண்ணியிருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க அம்மாட்ட இந்த குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இந்த ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அப்படி வெளியே வந்தோன்னே கிங்ஸ்டன் நான் வீடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம், கூட்டிகிட்டு போனாப்புல. என்னடா அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காப்லையே, சந்து பந்துக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போகிறாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு இவ்வளோ ஓட்டு வீட்டில் தான் இருக்காரா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே எங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேருமே அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம் ஸ்பெல்மன் ப்ரோவை. இதுதான் அவர் வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் காட்டினாப்புல எங்களுக்கு வீடை பார்த்தோன்னே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு ஏழை ஏழையோட வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலியே அந்த வீட்டில் தான் தங்குறாங்க. அண்ணன், அக்கா, தம்பி எல்லாருமே ஒரே வீட்டில் தான் சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். நீங்கள் பேட் கமெண்ட்ஸில் 1000 சொல்லலாம், பட் எங்களுக்கு வந்து அதெல்லாம் கேட்க ஒரு இதாக இருந்துச்சு. பாருங்கள் மனுஷன் எப்படி உட்காந்துருக்காரு சிம்பிளாக, அதுதான் அவரோட வெற்றிக்கு வந்து ஒரு இதாக இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. பட் வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், பேட் கமெண்ட்ஸில் நீங்கள் 1000 ஈஸியாக சொல்லிடலாம். பட் இவர் தான் நம்ம உங்கள் மீனோன் கேமராமேன் ஜபாஸ் ப்ரோ. இவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாப்புல எங்களோட, நல்லா என்டர்டெய்னிங்காக பேசினாப்புல, நல்ல ஐடியா சொன்னாப்புல. அதோட அங்கேருந்து கிளம்பி நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக துறைமுகத்துக்கு போனோம். அங்கே வந்து துறைமுகத்தில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரோ சொல்லியிருந்தாப்புல, கிங்ஸ்டன் ப்ரோ சொல்லியிருந்தாப்புல. நாங்கள் ரெண்டு பேருமே பைக்கில் போனோம், போய் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணலான்னு தான் போனோம். அங்கே ஒரு பெரிய கேட்டு போட்டிருந்தாங்க, அந்த கேட்டை தாண்டி போகணும். அந்த கேட்டில் வந்து ஒரு கம்பி மாதிரி போட்டிருந்தாங்க. சரண் ப்ரோ இருக்கிற ஹைட்டுக்கு கழுத்தில் அடிச்சிருந்தா கீழே விழுந்துருப்பாப்புல, அதனால் குனிஞ்சு தான் போய் இறங்கணும். அங்கே போய் லேண்ட் ஆகிட்டு சுற்றி பார்த்தோம். அவ்வளோ பெரிய துறைமுகம், அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஊரில். அது ஒன்று தான் பெருசாக எங்களுக்கு தெரிஞ்சு. அதோட உள்ளே போய் நாங்கள் ஒரு ஒரு ஆளுகளையும் பார்த்தோம். அவங்க டீம் வந்து வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க, அவங்க கடைகளுக்கு வந்து சரக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வண்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ப்ரோ கிங்ஸ்டன் ப்ரோ வந்துட்டார், வந்து இன்டர்வியூ எங்கே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டார். நாங்கள் சொன்ன, ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் எங்கனாலும் எடுக்கலாம், இங்கே உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச இடங்கள் பாருங்கள், அதில் ஏதாவது உங்களுக்கு நல்ல இடம் தெரிஞ்சுன்னா நீங்கள் அங்கே சொல்லுங்கள் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ, உங்களுக்கு பிடிச்ச கப்பல் ஏதாவது சொல்லுங்கள், அங்கே வச்சு கூட நம்ம இன்டர்வியூ எடுப்போம் அப்படின்னு சொன்னப்பில் அதோட நாங்கள் கப்பலை தேடணும், எந்த கப்பல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடணும். அதோட சரண் சொன்னாப்பில் அந்த ஜி அந்த ப்ளூ கலர் கப்பல் வந்து நல்லாயிருக்கு, அது இன்டர்வியூ எடுத்தால் சூப்பராகும்னு சொல்லிட்டு அந்த கப்பலுக்குள்ளே போய் இப்போ இன்டர்வியூ எடுக்கும்போது மனுஷன் எப்படி எங்கிட்ட ஜாலியாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பேட் கமெண்ட்ஸில் பேசுகிறதுலாம் அவர் எப்படி இருப்பார், ஊரில் எப்படி இருக்கார்,
அப்படின்னு சொல்லிட்டு நீ தெரியாமல் தான் நீங்கள் பேசுகிறீங்க. எங்களுக்காக ஒரு கஸ்டமர் கூட வந்திருந்தாங்க, ஒரு முக்கியமான கஸ்டமரு. அவங்கள கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு எங்களுக்கு இன்டர்வியூவை முடிச்சு கொடுத்துட்டு தான் அவர் கிளம்புனாப்ல. ஏன்னா நாங்கள் வந்து வந்த வேலை எங்களுக்கு முடியாமல் போயிடும், நாங்கள் ஏமாந்து போயிடும்னு சொல்லிட்டு சொல்லி எங்களுக்கு ஒரு 1 hour எங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சு கொடுத்துட்டு தான் போனார். அவ்வளோ வேலை இருந்தோம், அதுக்காக ரொம்ப நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம் கிங்ஸ்டன் ப்ரோக்கு. அவட இருக்கிற மீன்கள்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பில் நாங்கள் ஒரு மீனாக பார்த்தோம், நிறைய மீன் வகைகள் பார்த்தோம். சில மீன்கள் உயிரோடவும் சில மீன்கள் உயிர் இல்லாமையும் பார்த்தோம். ஒரு மீனையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரெண்டு பேருமே நாங்கள் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாப்பியாக அப்படியே ஒரு ஆசையாக இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க மீன் எதாவது வேணும்னா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மீன்லாம் வேணாம் ப்ரோ, எங்களை பார்த்ததே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேர்ட்ட சொன்னோம். எல்லாருமே எங்களை வந்து நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து எங்களுக்கு மீனெல்லாம் பார்க்க விட்டாங்க. எங்களை அவங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணி நாங்கள் மீனெல்லாம் எடுத்துக்கிருந்தோம், பட் எங்களை எதுவுமே அவங்க சொல்லலை. நாங்கள் வந்து ஒரு மீனை எடுத்து பார்த்து நாங்கள் வீடியோஸ்க்காக அந்த விலாக் வீடியோவுக்காக தேவைப்படுவோம்னு சொல்லிட்டு தான் எடுத்தே வச்சோம் அந்த வீடியோலாம். இந்த மீன் பேர் தான் லெதர் ஜாக்கெட். ஏன்னா இது மட்டும்தான் அவர் எனக்கு அவர் சொல்லி எனக்கு வந்து தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கிற மீன்னால் இது மட்டும்தான் லெதர் ஜாக்கெட். மற்ற எல்லா மீனுமே அவர் சொல்லுவாப்பில் எனக்கு மறந்துருச்சு. ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு மறந்துருச்சு. ஒரு மீனுமே எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு, நாங்கள் பார்க்காத மீன்கள் மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் ஒரு மீனை எடுத்து பார்த்தோம். சில மீன் சீலா மீன் தெரியும், அந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள்லாம் எங்களுக்கு தெரியும். சில மீன்கள்லாம் தெரியாத மீன்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அது வந்து நாங்கள் பார்த்து உங்களுக்கு விலாகாக போடணும்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை. நாங்கள் சும்மா எங்களோட பர்சனலுக்காக தான் நாங்கள் எடுத்து வச்சோம். விலாக் அப்புறம் போட வேண்டியதாக ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்களோட எல்லா கடைகளுக்கும் வந்து சரக்கு வந்து அப்பப்போ வந்து வர்ற டயத்தில் அப்பப்போ எல்லாருமே அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்தாங்க. இந்த மீன் பேர் தான் குரங்கு சுறா. இந்த மீன் வந்து தாய்மார்களுக்கு அப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லா பால் சுரக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவன் தான் ஓவராக சேட்டை பண்ணான். என்னடா ஓவராக சேட்டை பண்ணுற, இங்கே வாடான்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கணும், தூக்கி அப்படியே கேமரா முன்னாடி காட்டணும். ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு மீன், பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த மீன் வந்து தோரணையே எப்படி இருக்கு பாருங்க, பயமாக இருக்குது பார்க்கவே. இந்த மீன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து திருக்க மீன் இதுவுமே நல்லது, முதுகு வலிக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான கீழே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.